பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். எழுந்துருங்க. இனி எல்லாமே ஜெயந்தான். காதலிச்ச அலசிகளை பெற்றவங்க சம்மதத்தோட ஒன்று சேர்த்து வைக்கிற நல்ல பழக்கம் நம்ம பூஞ்சோலை கிராமத்துக்கு தான் உண்டு. இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்க வாழ்க்கை சீரோடியும் சிறப்போடியும் நல்லா இருக்கணும்னு இந்த விநாயகர் வாழ்த்துவார். அக்கறைக்கு போகணும். சகுனம் நல்லா இருக்க பாருங்க. கொஞ்சம் பாருங்க. அருமையான சகுனங்க. நம்ம மருதாணி வேற குணத்தோட வர்ற. அடடே, ஒண்ணு மாப்பிள வருது. நேத்து வரைக்கும் ஓசியிலேயே போய் அக்கறையில படிச்சுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என்னடா ஒரு வாத்தியாரையே துணையாக்கிக்கிட்டேன். உன்னை கல்யாண கோலத்துல பாக்கும்போது இந்த கிழவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்காதா பின்ன? இந்த பவுன பச்சை குத்துன ராசி பொக்குன்னு பொருத்தமா போயிருச்சு. ஊருக்கெல்லாம் பச்சை குத்து கல்யாணம் பண்ணி வைக்கிற, உனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் தெரியலையே. நீ ஏன் அலையற? எனக்கு இன்னொருத்தன் பிறக்காமல போயிடுவேன். எல்லாம் காலம் வந்தா தன்னால நடந்துகிட்டு போகுது. இந்தாங்க. எதுக்கு தம்பி அக்கறைக்கு போகணும்ல? அதுக்குத்தான் இந்த பூஞ்சோலை கிராமத்துல பிறந்து வாழ்க்கைப்பட்டு அக்கறைக்கு போற பொண்ணுங்க கிட்ட நான் காசே வாங்கறது இல்ல. ஏதோ இந்த கிழவனால முடிஞ்ச சின்ன உதவிதான். ஏன்னா நானும் இந்த பூஞ்சோலைக்காரனாச்சே. உங்க ஊர் பூஞ்சோலை வழக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஊரை பத்தி இன்னும் நிறைய இருக்கு தம்பி, போகும்போது சொல்ற. ஒரு பேரு பூஞ்சோலதா,
காதலிச்சு கல்யாணம் நிச்சயிக்கிற பொண்ணுக்கெல்லாம் நீ கையில பச்சை குத்துறியாம உன் கையில நீ எப்ப குத்திக்க போற? அந்த மவராச எப்ப வர போறானோ அப்ப குத்திக்குவேன். ஏ எங்களை எல்லாம் பார்த்தா மவராசனா தெரியலையா? அதுக்கு கொஞ்சம் யோகியமா இருக்கணும். நீ ஏன் எச்சி ஒழுக விடுற? ஹேய் தம்பி, பவுனு பொண்ணு வெறும் பச்சை குத்துறவன்னு மட்டும் நினைச்சுக்காத. அவன் நெருப்பு தெரியும்ல. அக்கறை வந்தாச்சு, இறங்கு. வேணும் இல்லாத வெட்டி பையா. என்னடி சொன்ன? எனக்கு அந்த யோகத்தை இல்லையா? அப்ப என்ன அயோகினா மாற சொல்ற? மாறிடுவான். நல்லா இருக்கணும். அந்த ஆத்தா தான் உங்களை அனுப்பி இருக்கா. நீங்க மட்டும் இங்க வரலனா இந்த அநாதியோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? உன்ன மாதிரி நல்லவங்க நாலு பேர் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான பொண்ணுங்க மானத்தோட வாழ முடியுது. யோ பெருசு, இன்னங்க என்ன பேச்சு? நேரம் ஆச்சுல, வா போலாம். வந்துட்டேன் தம்பி. அக்கறைக்கு தானே? ஆமாங்க. வா போலாம். நீ எங்க போகணும்? வந்த இடம் தெரியுது, ஆனா போன இடம் தான் தெரியல. போன இடம் யாருக்கு தான் தெரியுது தம்பி? உன்னை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, சண்டி மாட்ட கொம்ப தட்டி அடக்கிற ஆளுன்னு. தாத்தா, பாதையில முள்ளு கடந்தா தூக்கி எறியது இல்லையா? அது மாதிரிதான் அநியாயத்தை எதிர்க்கணுங்கிற மனசு, அதுக்கேற்ற வயசு. ரொம்ப நல்லாவே பேசுற தம்பி. ஆமா, நீ எந்த ஊரு? சொந்தக்காரனுக்கு ஒரு ஊரு, அது இல்லாதவனுக்கு பல ஊருன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நானும் இந்த ஊர் தான் தம்பி. உன்னை பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி தெரியுது, வேலை வெட்டி எதுவும் இல்லை போல் இருக்கு. அதான் விரக்தியா பேசுற. விரக்தி இல்ல தாத்தா, ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அது தனிஞ்சாதான் என் மனசு நிம்மதி அடையும். அது இந்த ஊர்ல தான் கிடைக்கும்னு நான் வந்திருக்கேன். தம்பி, நீ வந்ததுல ஒண்ணும் தப்பு இல்ல. உண்மை பேசுற நாக்கம் உழைப்ப நம்புற கையில் இருக்கிற வரைக்கும் எந்த ஊரும் சொந்த ஊரு தான் தம்பி. ஆமா, நீ பிரியப்பட்டா என் கூட வரலாம். வரியா? வரேன் தாத்தா. உந்த கதை தான் சோக கதைனா வந்த கதையும் வகை இல்லாம இருக்கு. தம்பி, உனக்கு ஒரு வேலை வெட்டி கிடைக்கிற வரைக்கும் நாங்க குடிக்கிற கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கலாம். வேணும் தாத்தா, உங்களுக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. அட, யாருக்கு யாருப்பா பாரம்? எல்லா பாரத்தையும் அந்த ஆண்டவன் சுமந்துகிட்டு இருக்கான்.
ஆனந்தி, என் மக வைத்து புள்ள எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் இவதான். நல்லா சமைச்சு போடுவா. இவளுக்கு மாலை பொருத்த எங்க இருக்குதோ வசதியான குடும்பத்தில் கூட வீட்டுக்கு நாலு வயசு வந்த பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ஓடக்காரன் பேத்திக்கு மட்டும் எப்படிப்பா கல்யாணமாகும்? தாத்தா, உன் பேத்திக்கு உலகத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கத்தான் போறான். கால நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இத்தாலி ஆகிய நாடுகளை வாங்கின திங்ஸையாது, அது போடுற மூஞ்சியாயாது, ஷேவிங் பண்ணிக்கிற மூஞ்சியும், ஷேவிங் பண்ணி விடுறது கூட்டியான மூஞ்சியும் பார்த்தீங்களா? யோ, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமாயா? எங்கெங்க முடி வளருமோ அங்கெல்லாம் முடி வளராம எங்கப்பா? இவன உங்க அப்பன் காலத்தில் நான் சவுக்காரன் தடவு கிடையாதுப்பா. இந்த சைக்கிள் மணியில பச்சத்தினி ஊற்றி வடக்கு இந்தக்கு ரெண்டு தடவு தடவி மம்புட்டியை கொண்டு அருகம்புள்ள விட்டுற மாதிரி வெட்டி விடுவான், நாங்களும் எந்திரிச்சு போயிருவோம். யோ, எங்க அப்பனை பத்தி தப்பா பேசாத. உன் மூஞ்சி அருகம்புல் முளைச்ச மாதிரி தான் இருக்கு. கோச்சு கதப்பா, புண்ணியமா போய் சேர்ந்துட்டான். ஏன்பா இவன ஏன் நின்னுகிட்டு செஞ்சுக்கிட்டு நல்லா வசதியா உட்காந்துச்சலாம்ல? உட்காந்துக்கிட்டு செய்யறது, மண்டி போட்டுக்கிட்டு செய்யறது, அதெல்லாம் எங்க அப்பா காலம். எங்க அப்பாவோட போச்சு. இது என் காலம், என் இஷ்டப்படிதான் செய்வேன். ஏன்பா, நான் தான் தெரியாம கேட்கிறேன், வயசான காலத்துல பாவம் வர ஏன்பா சுத்தி விட்டு சுத்தி விட்டு செய்யற? சுமாரியா, பட்டணத்துல வீல் சேர் இருக்கும், சுத்தி சுத்தி செய்வேன். இங்க வசதி இல்ல, உங்களை சுத்தி விட்டு செய்யறேன். ஏங்க, அத சட்டிப்பான செய்யறாங்களே, அந்த சக்கரத்தை இங்க கொண்டாந்து போட்டு அதுல இவரை உட்கார வச்சு வசதி போல சுத்தி விட்டு சுத்தி விட்டு செஞ்சாக்கா? இப்ப நீ சொன்னிய சரியான. அவர் கடைசியா சட்டியை அறுத்தெடுத்த மாதிரி உங்க தலையை அறுத்துட்டுமா? சும்மா இருங்க தம்பி, கண்டவங்க பேசலாம் கேட்காதீங்க, உங்க இஷ்டத்தை செய்யுங்க. ஈரக்குலையில நடுங்குது. கவலைப்படாதீங்க, அமெரிக்கன் ஸ்டைல செய்யறேன். கரெக்டா காமிங்க. ஏங்கப்பா, இது ஜப்பான் பவுடர், இது இத்தாலி பெனாய், உங்க மேல ஈயே முயக்காது. இது அமெரிக்கா கூவாத்து தண்ணி. நல்லா திரும்புங்க. உடம்பு எப்படி வச்சிருக்கீங்க? தங்க பசுமா புயல சாப்பிடுறீங்களா? வாய மூடு, பக்கத்து கிராமமே தெரியுது. இந்த மொக்கை என் ஊருக்கு வந்ததுல இருந்து ஊரே வளர்க்குது. அவன் முடிய பாத்தியாடி சுருள சுருளியா தொங்குது. ஆளுக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? இந்த மாதிரி அழகானவன் நம்ம ஊர்ல எவன் இருக்கா? மூக்கு மொழியுமா இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது இந்த மொக்கையன்தான். மீ போட்டாதீங்களே, அவருக்கு ஆகாம போயிட போகுது. என்னத்தையா சாப்பிட்டு வரீங்க? நேத்து சாப்பிட்ட நாட்டு சரக்கு அதான் அந்த வாடை. பந்தா? இரு, பந்து சாப்பிட்டா அந்த போன கூவாத்து தண்ணி அங்கயா. என் தம்பி, நாட்டு சாராயம் சாப்பிட்டா தப்பு வருமா? சாப்பிடும்போது தப்பு வராது, சாப்பிட்டு சாகுறீங்களே அப்ப வரும் தப்பு, சங்கு, சேகண்டி எல்லாம். யோ, ஏயா அப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? நாட்டுல அவமா 100 பேர் 150 பேர் ஒட்டு மொத்தமா சாகுறீங்களே. நீயே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, விட்டுற வேண்டியதான். வணக்கம் ஐயா. வணக்கம் பெருசு, நல்லா இருக்கீங்களா? இருக்கையா. தம்பி யாரு, ஊருக்கு புதுசா இருக்கு, நமக்கு சொந்தமா? சொந்தந்தா, படிச்சு போட்டு பாத தெரியாம பாசத்தோட இந்த கிராமத்துல வந்திருக்கு. பெரியவங்க காதல போட்டு வச்சா பொழப்புக்கு ஏதாவது வழி பண்ணுவீங்கன்னு தான் கூட்டியாந்தேன். தம்பி முத்து, ஐயா தான் பிரசிடென்ட், கூப்பிட்டுதப்பா. வணக்கம். வணக்கம் தம்பி. ஏன் தம்பி, பெரிய வேலை சின்ன வேலைன்னு நினைக்க மாட்டீங்களே? கூலி வேலை செய்ய கூட நான் தயாரா இருக்கேன், ஆனா அதுல ஒரு கொள்கையோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். நல்லா பேசுறிய. ஐயா கிட்ட மோட்டார் படகு வாங்குற விஷயமா மனு கொடுத்திருந்தேன். ஆமா, போன வாரம் தாசில்தார்ட்ட பேசிட்டு இருந்த போது கூட இத பத்தி பேசினேன். உடனடியா ஒண்ணு மாதிரியே எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாரு. முடிச்சிருவோம் ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்க. தம்பி, தம்பி முத்து, அந்த தண்ணிய குடிக்காதப்பா. இது பாசம் பிடிச்ச கிணறுப்பா, அதனால அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க யாருமே இந்த தண்ணியை குடிக்கிறது இல்ல. முதல்ல மேல ஏறி வாப்பா. தாத்தா,
தாய பழிச்சாலும் தண்ணிய பழிக்க கூடாதுன்னு உங்களை போல பெரியவங்க தானே சொல்லியிருக்காங்க. ரெண்டையுமே பழிக்க கூடாதுண்டா. நான் அந்த தண்ணி குடிச்சேன். காரணத்தை கேட்டா நீயும் அந்த தண்ணியை குடிக்க மாட்டப்பா. மானமுள்ள உத்தமி ஒருத்தி அந்த கிணத்துல விழுந்து செத்துட்டான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பூஞ்சோல கிராமத்து ஜனங்க யாருமே இந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த சுமங்கலி எங்க எல்லாருடைய மனசுலையும் வாழ்ந்துகிட்டு இருக்க. என்ன பவுனு டவுனுக்கு பச்சை குத்த புறப்பட்ட போல இருக்கு. என்ன செய்யறது தாத்தா, நாளுக்கு ஒருத்தருக்காவது பச்சை குத்துனாதானே இந்த வெறும் வயிற்ற நிரப்ப முடியும். பவுனு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. அது என்ன ஆசை? நானும் ஒரு பச்சை குத்திக்கணும்னுதான். ஆமா, கழுத கிட்ட கேட்டுக்கு சென்ன கழுத வப்பாட்டியா. ஆத்தா நீய கோவிச்சுக்கிற, பெருசு ஆசைப்படுது இல்ல, குத்தி கிடட்டுமே. பவுனு பிள்ளை பெருசு ஆசைப்படுது, குத்தி விடு. அதுக்கு இல்ல தாத்தா, ஓடத்துல ஏற முன்னால சொல்லியிருந்தா குத்திருப்பேன். இல்ல அக்கறைக்கு போனதும் குத்திரலாம். இப்படி ரெண்டு கட்டா நிலைமையில ஆத்து நடுவுல குத்த சொன்னா எப்படி? நாடும் இல்ல உலகையில யா குத்த சொல்ற, ஊசியில தான் குத்த சொல்றேன். பரவாயில்ல, சும்மா குத்து. மதமாய நினைச்சுக்கிட்டு மதவரையா பச்சை குத்துவே. சொரபோகம் கூடி வரும் தொட்ட கையில் ராசி அம்மா. தேளு பச்சை, மீனு பச்சை, சிங்க பச்சை, யானை பச்சை, சினிமா நடிகரையும் தேவையின்ன குத்திடுவே. கையை தொட்டு பச்சை குத்துனா கட்டழகு பொண்ணு ஊர்த்தி, கண்ணால பச்சை குத்திச்சு தள்ளாத கிழடு ஒண்ணு. தாடி மீச நிறைச்சாலும் ஆசை நிறக்கலியே, சம்சார கிழதுக்குத்தான் போதாம பொறுக்கலியே. அம்மா நீ குத்துன பச்சை ஐயாவ மயக்கிருச்சு, ஊரு பஞ்சாயத்துல ஒன்னாக சேர்த்து வைக்கும். என்ன கதா? ஓகேங்க. எப்பா முத்து? என்னையா? நாலு வேளைக்கு மறந்து தர்றேன், பெரியவரை ஒழுங்கா சாப்பிட சொல்லு. கம்பெடுத்து படகு ஓட்டுற கடுசான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிவிடு. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு தண்ணியில ஓட விட்டு போனேன், இப்ப நான் தரையில நடக்கிறதுக்கு கம்பு விட வேண்டியதாயிடுச்சு. மனசை தளர விட்டுறாங்க பெரியவரே. அந்த மகமாயி புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா சுகமாயிடும். தம்பி பெரியவரை நல்லபடியா பாத்துக்கப்பா, வர்றேன். குடிங்க. குடிக்கிறது அப்புறம் இருக்கட்டுமா, இக்கரைக்கும் அக்கறைக்கும் பல பேரை கரை சேர்த்தனா, இப்ப எங்க ஒன்ன கரை சேர்க்காம போயிடுவனோனுதான் கலங்குற தாயே, கலங்குற. அப்படி சொல்லுங்க தாத்தா, நான் இருக்கேன். உங்களே ஆனந்தியம், என் உயிர் இருக்க வரைக்கும் பிரிஞ்சு போக மாட்டேன். இது சத்தியம். பள்ளிக்கூடத்து வாத்தியாரும் பிரசிடென்ட் ஐயாவும் ஓடக்கரையில் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, உங்களை வர சொன்னாங்க. உங்களாலதான் முடியல, அப்புறம் எங்க போறீங்க? நீங்க படுங்க தாத்தா, இன்னைக்கு நான் படகு ஓட்டுறேன். ஆமா தாத்தா, வேலையே சேவையா நினைக்கிற உங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நானே படகு ஓட்டுறேன், வரேன் தாத்தா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தேவி ஜெகம்மா தேடி வந்து சொல்றா, தேடி வந்து சொல்றா. வாழ வைக்கிறது இவன், வாசல் வந்து நிக்குது, வாசல் வந்து நிக்குது. இந்த வீட்டு மகராசனுக்கு இனிமே யோகம் வந்து சேருது, யோகம் வந்து சேருது. குடிசை வீடு இனிமே கோபுரமாக போகுது, கோபுரமாக போகுது. குந்த பந்தம் இல்லைன்னு காரேறி போனான், ராதா மாட்டமா தேரேறி வரப்போறான், தேரேறி வரப்போறான். ஏதோ குடுப்ப எப்படியா வருவா? கார் அவன் மேல ஏறி முந்தானால் கொட்டும் போகத்தோட தேரேறி போய் சேர்ந்துட்டான். அங்க பாரு வந்துட்டானுங்க குளிக்கிட்டு. போயா போ, இனிமேலாவது பூட்டு போடாத வீடா பார்த்து சொல்லு. பூட்டை தொடர்ந்து விடு, பூட்டை தொடர்ந்து விடு.
நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தேவி ஜெகம்மா தேடி வந்து சொல்றா, தேடி வந்து சொல்றா. வாழ வைக்கிற தெய்வம் வாசல் வந்து நிக்குது. கன்னி பொண்ணு நினைச்ச காரியம் கை கூடுது, நினைச்ச காரியம் கை கூடுது. பொம்மக்க வார்த்தை பொய்யாகி போகாது, பொம்மக்க வார்த்தை பொய்யாகி போகாது. இந்த வீட்டு மகராசிக்கு மாலை ஒண்ணு போக்குது, மாலை ஒண்ணு போக்குது. மேல சத்தம் கேட்க போகுது, மேல சத்தம் கேட்க போகுது. வாக்கு சொல்ற ஜெகம்மா வாசல் தேடி வந்திருக்கு, வாசல் தேடி வந்திருக்கு. காரி கொடுக்கிற மகராசிக்கு செய்தி சொல்ல வந்திருக்கு, செய்தி சொல்ல வந்திருக்கு. இந்த மகராசிக்கு மாலை ஒண்ணு புத்திருச்சு, மாலை ஒண்ணு புத்திருச்சு. கட்டிக்க போற மீசக்காரன் பக்கத்திலே இருக்கான், பக்கத்திலே இருக்கான். மகராசினி பொறுமையிலே பூமாதேவி, பொறுமையிலே பூமாதேவி. நீ பிறந்த சொர்க்க பூமி, சொர்க்க பூமி. ஆ, பொம்மக்க மனசு குழுந்து போச்சு, பொம்மக்க மனசு குழுந்து போச்சு. ஆ, தாத்தா, தாத்தா, நான் குளிக்க போகும்போது வெளியே பேண்ட் ஷர்ட் கொடியில போட்டிருந்தேன், காலில் எங்க? அதுவா தம்பி? அட சும்மா இருமானி. எப்பா, இந்த குடுகுடுப்பக்காரன் வந்தான். அவன் சொன்னா இந்த வீட்டில் கூடிய சீக்கிரம் கல்யாண மேடை சத்தம் கேட்க போகுதுன்னு சொன்னான். அந்த சந்தோஷம் தாங்க மாட்டான். இவன் என்ன பண்ணா தெரியுமா, வீட்டில் இருந்த துணிமணி எல்லாத்தையும் போட்டுட்டான். அதில் உன் பேண்ட்டு சட்டையும் போயிடுச்சு. கல்யாணம்னு சொன்ன உடனே என் பேத்திக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? அதான் தாத்தா, கூடிய சீக்கிரத்தில் ஆண்டி கட்டில் தாலி ஏறத்தான் போகுது. வாங்க முடியாது. அதான் ஆத்தாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ நாளைக்கு வா. செவந்தி, காலேஜுக்கு நேரமா? இப்ப வரப்போறீ இல்ல நீ? சீக்கிரம் போடுமா, காலேஜுக்கு நேரமாச்சு. இங்க வந்து ஏன் பறக்கற? காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகணும். இவ்வளவு நேரம் படிக்கல குப்புற படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கல, கூட மட ஒத்தாசை ஏதாவது செஞ்சியா? நெத்தியில குங்குமம் விபூதி வையும் தினமும் சொல்றேன் இல்லம்மா நானு. அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன்மா, ஓ மாதிரி ஆளுக்கு தான் அது கரெக்ட். ரெடிமேட் போட்டுருக்கு, அது போதும். அதாமா, குங்குமம் வச்சா மங்களம்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப குங்குமம் கூட கலர் கலரா ரெடிமேடாவே ஆயிடுச்சு. சட்னி போடுமா? கத்தாதம்மா. மாடு கண்ணோட மத்தவங்க தன்னோடன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதானே ஆயிடுச்சு. நீ என்னடா, சனிக்கிழமை வர அம்மா கிட்ட ரெண்டு வார்த்தை ஆசையா பேசுறியா? குப்புற வந்து படுக்கையில படுத்துக்க வேண்டியது, பாட்டு கேட்க வேண்டியது, தூங்க வேண்டியது, அரட்டடிக்க வேண்டியது, திங்கக்கிழமையான காலைல கஞ்சி கொட்டிட்டு ஓடி போயிட வேண்டியது. உங்க அப்பா என்னடானா, ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சிங்கப்பூர்ல இருந்து வருவாரு. பணம் பணம் பணம்னுட்டு ரெண்டே வாரத்துல அவரு போயிடுவாரு. இவ்வளவு பெரிய வீட்டுல உங்க ரெண்டு பேருக்காக நான் ஒருத்தி மோட்டு வலையை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி யாராவது கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லம்மா. கிண்டலா கிண்டலா பட்டவந்தி, பார், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரம் சாப்பிடு. ஏய், சாப்பிடுறாம இன்னும் புறப்படல. இத வந்துருவாமா, கொஞ்சம் பொறுங்க. இத பாரு, நீ கண்ணை வச்சுட்டு என் புள்ள சாப்பிடாமலே போற. ஐயோ, என்னடி இது, புது துணி எல்லாம் ஜோரா போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ல எங்க அம்மா சொன்னாங்க. அம்மா சொல்லிட்டா உனக்கு எல்லாமே தெரியுமா? இந்தா புடி. வழக்கம் போல சீடம் இருக்கு தானே? இல்ல, சின்ன டப்பால பால்கோவா செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. நாங்க இந்த பிரசவத்துக்கு அப்புறம். ஐயோ, வாய பாரு, இந்த வயசுல இதுங்களுக்கு. அம்மடி, முள்ளவாமா முள்ளவா முள்ளவா. தகத்தி, சின்ன டப்பால பால்கோவா செஞ்சு வச்சிருக்கேன். ஹாஸ்டல்ல சாப்பாடு எப்படி இருக்குமோ இது எல்லாத்தையும் சாப்பிடு. மக்கள் சாப்பாடு விட எங்க ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்குமா? இது பாரு, இது பாரு ராஜத்தி, சனிக்கிழமை கண்டிப்பா வந்து மாமா காத்துட்டு இருப்பேன். விடுமா, டைம் ஆச்சு.
நல்ல பொண்ணு. ஏய் புடி, இன்னைக்கு ஏதாவது புதுசா நியூஸ் இருக்கா? நியூஸ் தானே, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு ஓடக்காரன் வந்திருக்கான் தெரியுமாடி. ஓடக்காரன் தானே வந்திருக்கான், பெரிய மந்திரி வந்த மாதிரி சொல்ற. அப்படி சொன்னாடி, அவன் சாதாரண ஓடக்கார இல்ல, பாட்டு பாடுற ஓடக்கார. ஆமாண்டி, அவ்வளவு நல்லா பாடுறான். அது மட்டும் இல்லடி, கர்நாடகில இருந்து வெஸ்டர்ன் வரைக்கும், கும்மில இருந்து தெம்மாங்க வரைக்கும் வெளுத்த கட்டுவாடி. அந்த ஓடக்காரன் பாட்டு ஒரு தனி பாட்டு, அதனாலதான் அவன் பாட்டுக்கு ஒரு கூட்டமே சேருது. நீ மட்டும் அவன் பாட்ட கேட்ட உன் டேப் ரெக்கார்டர் நீ தூக்கி எறிஞ்சிடுவ. நீயும் பார்க்க தானே போற. ஏய் செவந்தி, அத பாருடி, நாங்க சொன்னமே பாட்டு பாடுற ஓடக்காரன். யாருடி தூக்குவாளி வச்சிருக்கானே அவன்தாண்டி. வணக்கம். வணக்கம். என்ன வாதிரையா, உங்க பொண்ணு அழுது புருஷனோட கோச்சிட்டு வந்தாப்பா. புரியாத வயசு தானே, நீங்க கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாது. புத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு, வயசுக்கு வந்த ரெண்டு தங்கச்சிங்க வீட்டுல இருக்கிறப்ப அவங்க அப்பா எப்படி கரை சேர்க்க போறானுங்கிற கவலை இந்த பொண்ணு கொஞ்சமாவது இருக்குதா? காலம் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுறதே பெருசு. மாப்பிள்ள வாக்கியா வரப்புல வேலை செய்யறவன் தெரிஞ்சுதானே, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இன்னைக்கு திடீர்னு வேண்டான்னு வருதா எப்படி? உன் தலைவிதியை யாரால மாத்த முடியும்? புருஷன் மேல இருக்கிற கோபம் பொம்பளைங்களுக்கு பொழுது போன எல்லாம் சரியா போயிடும். நீங்க என்ன பாருங்க, கூடிய சீக்கிரத்தை பேரனை கொடுக்க போற.
வரேன் தம்பி. சரிங்க. என்ன வாதிரையா உங்க பொண்ணு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு? என்னமா அங்கேயே உட்காந்துட்டேன், வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு வருவேன். ராமர் இருக்கிற இடம் தான் சீத்தைக்கு அயோத்திங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் திருந்திட்டேப்பா, வந்தா இனிமே புருஷனோட தான் வருவேன். முத்து, நீ பாடின பாட்டு என் பொண்ணோட மனசையே மாத்திருச்சு. ரொம்ப நன்றிப்பா. நல்லதுங்க. இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன். கருப்புல சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்று சிந்திப்போமே ஆனால் கண்ணகிதான். கட்டிய கணவனை தவிர வேற எவரையும் ஏறெடுத்து பார்க்காத பேதை அவள். பெண்களுக்கு கருப்பு ஒன்றுதான் விலை மதிக்க முடியாத அணிகலம். ஏனென்றால் நானும் அப்படி கற்போடு வாழ்பவளுதான். ஒரு முறை எனக்கு அப்படி ஒரு சோதனை ஏற்பட்டது. நான் தனியாக வந்து கொண்டிருக்கும் போது 4 முரடர்கள் என்னை வழிமறித்தார்கள். கத்தியை காட்டி மிரட்டினார்கள். கழுத்திலே இருக்கிற நகையை தருகிறாயா இல்ல உன் கருப்பை தருகிறாயா என்று கேட்டான் ஒருவன். ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாத இக்கட்டான போராட்டம் எனக்கு. முடிவில் எழுந்து விட்டேன். எதே நகைகளே அடியே, கணக்குவாதியார் கணக்கு பண்றதுக்கு இந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டாங்க. இப்ப பாத்தியா கர்த்த பத்தி எப்படி பேசுறாங்கன்னு. வணக்கம். யாரு பண்ணி ஏன் இங்க வந்த? நான் பூஞ்சல கிராமத்து ஓடக்காரன், பேர் முத்து. என் ஓடத்துல யாரோ இந்த புஸ்தகத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, நீதான் அந்த ஓடக்காரனா? ஆமா. யார் இந்த புஸ்தகத்தை விட்டுட்டு வந்தது? வந்து வாங்க. மனைவியாயி இப்ப உனக்கு அம்மா இருக்கேன். நீ எதையோ சொல்ல வந்து எதையோ என்கிட்ட மறைக்கிற. சொல்லு. போமா. கொஞ்சம் எங்க ஓடக்காரர, உங்க பாட்டு எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. சில பேர் உங்க பாட்டுக்காகவே இந்த ஓரத்துல வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு பாட்டு பாடுங்களேன். மத்தவங்க கட்டாயத்துக்காக நான் பாடுறது இல்லை. கோச்சிட்டு போன பொண்ணு வீடு திரும்ப பாட்டு பண்ணீங்க. இப்போ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு வீடு திரும்பி இருக்கு, அதுக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன். இப்போ வீடு திரும்ப பாட்டு கேப்ப, நாளைக்கு காதலுக்கு பாட்டு கேப்ப, அப்புறம் கல்யாணத்துக்கு பாட்டு கேப்ப. பேசாம போவியா? பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் நினப்பு. கரை வந்து சேர்ந்துருச்சு, போற வழிய பாத்துக்கோங்க. வந்த வழியும் தெரியும், போற வழியும் தெரியும். ஒரு பொண்ணு ஆசையா பாட்டு கேட்டா பாடுறது இல்ல. பாட்டு பாடுறா பாட்டு ரொம்ப அழுத்திக்கிறாரு. இந்த கணக்கு நம்ம கிட்ட வேண்டாம்.
எடுத்துட்டு போ. தம்பி இப்ப என்னமோ பண்ணைய என்னது இலோகா? இதுதான் கராத்தே. ஏன் கத்துன? இத கத்திக்கிட்டு தான் செய்யணும். நீ கத்துன கத்துல நான் எல்லாம் ஓடி போச்சுப்பா. விவரம் தெரியாம ஆடு மாடெல்லாம் அறுத்துக்கிட்டு ஓடிடுச்சுப்பா. நம்ம ஊர் நிலைமைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. உன் விளையாட்ட கொஞ்சம் நிறுத்திக்க. என்னால எப்படியா விட முடியும்? நான் கராத்தேல பிளாக் பெல்ட். இந்த மரத்துல ஆணி அடிச்சு கத்திட்டு அந்த பெல்டா? அது சாண பிடிக்கிற பெல்ட். இது என் வீரத்தை காட்டுற பெல்ட். இந்த கராத்தேவை எனக்கு கத்து கொடுத்த குரு மிஸ்டர் யங் மங் தாங், மங் மங் யங். அவங்க எல்லாம் ஜப்பான்ல இருக்காங்க. நான் பிராக்டிஸ் பண்றத கம்ப்யூட்டர்ல பாத்துட்டே இருப்பாங்க. நான் பிராக்டிஸ் பண்ணல கம்ப்யூட்டர்ல எட்டி உழைச்சாங்கன்னா என் நெஞ்சில உழும். என் நெஞ்சு முக்கியமா, இந்த ஊர் முக்கியமா? யோ, நான் ஒரே ஆளு 500 பேர் அடிப்பேன். இந்த கிராமத்துல மொத்தமே 300 பேர் தான் இருக்கீங்க. 200 பேருக்கு பக்கத்து கிராமத்துக்கு போனோம். ஜாக்கிரத, என்னை பத்தி தெரியணும்னா இங்க பா. நெஞ்சோடு போட்டுக்க மாலை. அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். இன்னைக்கு ஏன் இன்னும் தபால் கார வரல? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா, எப்படி வருவான்? ஞாயிற்றுக்கிழமையா? அது வந்துமா, அது வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போறேன்னு சொல்றியா? அப்படி இல்லம்மா, நான் தமிழ்ல வீக்கா, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு மேடம் சொன்னாங்க. அதான் மேடத்தை பார்க்க போறேன். ஓ, அம்மா பண்ண வரைக்கும் போறேன், அங்க ஏதாவது சொல்லணுமா? பாத்தியில பாவி வச்ச நாத்த மாத்தி நடணும் சொல்லுங்க, இல்லன்னா முத்தி போயிடும். அத்தை பெத்த மக ரத்தினமே, நீ அடிக்கடி அக்கறைக்கு போகும்போது இக்கறையில ஒருத்தன் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது நினைச்சு பாத்தியா? ஊனு ஒரு வார்த்தை சொல்லு. கண்ணு கட்டியது இருக்கிற வயக்காடு, கை கட்டி நிக்க 1000 வேலையாளு, இருமாண்டிக்குன்னே பிறந்த இந்த வெள்ளாடு, அத்தனையும் உனக்கு சொந்தமாக்குறேன். மாமா, இப்ப நான் என்ன செய்யணும்? ஒண்ணு இல்லடா கண்ணு, உனக்கு பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன். ஆசைப்பட்ட என் அத்தை மகளுக்கு சிங்கப்பூர் சில கச்சிதமா இருக்குமே டவுன்ல போய் வாங்கிட்டு வந்தேன். இத முதல்ல கட்டிக்க, அப்புறமா வந்து இந்த மாமனை மெல்ல கட்டிக்க. மாமா நீ இங்கே இரு, நான் அந்த மரத்துக்கு நடிப்பை துணியை மாத்திட்டு வந்துடுறேன். மெல்ல மெல்ல பாத்து அண்ணே. அண்ணி மனசு இப்படி பொசுக்குன்னு மாறும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அப்படியே வளைச்சு போட்டுட்டீங்களே. அதுக்கு பேரு தாண்டா விரும்மாண்டித்தனம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு எப்படி வந்து அசத்த போறான்னு. மாமா நான் வரலாமா? வா செவந்தி வா. அண்ணே அங்க பாருங்கண்ணே. ஐ செவந்தி, என்ன அவமானப்படுத்திட்டா போற? இல்ல மாமா, உனக்கு சரியான ஜோடியை தான் அனுப்பியிருக்கேன். ஏன்னா இது ஒரு முட்டாள்தனமான வெள்ளாடு, நீ மூளை இல்லாத குறும்பாடு. வரட்டா? Thank you.
ஒண்ணுல இந்த பக்கம் வந்தேனா குடிக்க தெரிஞ்சுதா அப்படி உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரையும் இல்ல உன்னை மட்டும் பாத்துட்டு போலான்னு வந்த சத்தியமா இதுக்கெல்லாம் எதுக்குமா சத்தியம் பண்றீங்க உள்ள வாங்க இல்லமா அங்கேயே நின்னுட்டீங்க வராத விருந்தாலே வந்திருக்கீங்க வந்து உட்காருங்க வாங்க இத வந்துட்ட சரி அம்மா இந்தாங்க என்ன பாக்குறீங்க ஒண்ணும் இல்ல அவரு இந்த முத்துதா என்ன உடம்புக்கு காலையில இருந்து ஒரே ஜுரம் கால்ல ஆணி குத்துனதுனால அது புண்ணாயி பொறையடி போச்சு அதான் வேலை கூட போல நீங்க எழுந்திருக்க வேண்டாம் வைத்தியர் சொல்லியிருக்காரு படுத்துக்கோங்க இருங்க கஷாயம் கொண்டு வர வெளியே போகும்போது செருப்பு போட்டு போங்கன்னு சொன்னா இவர் கேக்குறதே இல்லம்மா நீங்களே பாருங்க இப்ப அவசப்படுறது யாரு கையால வாசிக்கிறது வயலின் அதாவது பிடிலும்பாங்க மறக்க முடியாதுங்க சாதியாவது மதமாவது என் கத்தி சின்ன கத்தி பஞ்சாயத்து கத்தி பெரிய கத்தி என் கத்தி முகத்தை அழகா சேவ் பண்ணும் பஞ்சாயத்து கத்தி கழுத்தை தீவிடும் கத்திய மாத்தி விட்டுறாரு மல்லிகா நீங்க கிடைக்கலனா நான் செத்து போயிடுவாங்க சாவு ஆனா கைய கோத்துட்டு சாவாத ஐயோ சீவிடுவானுங்களே என்னங்க இங்க வயலனு காணோம் கீழே இருக்க தாத்தா தாத்தா மழை வரதுக்கு முன்னாடியே வைத்தியர் வீட்டுக்கு போனாரு இன்னும் வரல
ஏதாவது நினைச்சிட்டே படுத்திருப்ப, அதே கனவுல வந்திருக்கும். சாமி நினைச்சிட்டு படு, படுமா. நினைச்சேன் நீ பேசுறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடக்கிறதா? உங்கள மாதிரி ஆம்பளைங்க குணம் இது எங்களுக்கு தெரியாதா? எதுக்கு எனக்காக வழி விட்டு நிக்கிறீங்க? அதுக்காகத்தான் நேருக்கு நேர் நிக்கிறீங்களே, மோதி பார்க்க போறீங்களா? மோதலுக்கு நான் தயார், அங்க வீரம் இருக்கானு? ஏய், உன்கிட்ட மோதத்துக்கு வீரம் வேணுமா? டிம் சீதா, பாத்தியாடி, நீ என்ன பேசினாலும் உன் ஆளு பேசவே மாட்டேங்கிறா. பாவண்டி செவந்தி, அவனுக்கா ஹாஸ்டல்ல விட்டா, டேப்ரிக்கார விட்டா, இவன் அவனே நினைச்சிட்டு இருக்கா, அவன் இவளை மதிக்க மாட்டேங்கிறாண்டி. ஆம்பளைங்கதான் எப்பவும் காதல் அவசரமா வெளியிடுவாங்க, ஆனா உன் அழுத்தமானி. அவர் வாய் பேசாட்டாலும் அவர் கண்ணு சொல்லுதே, நான் தான் சொந்தேன். அதே எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் தெரியும். வந்தவன் போனவெல்லாம் சொந்தக்காரங்கிற, இங்க ஒரு சொந்தக்காரன் இருக்காங்கிறதையே மறந்துட்டிய. அன்னைக்கு நான் ஆசையோட கொடுத்த துணியை கட்டிக்க மாட்டேன்னுட்ட. இன்னைக்கு நீ கட்டிருக்கிற துணி மேல ஆசைப்படுறேன். நீ யார் கொடுக்க மாட்டேன், நானா எடுத்துக்கிறேன். வா. கைய விடுற, thank you.
அடுத்த குறியில அவன் உயிரோட இருக்கவே மாட்டான்டா. வாய் பேசுறீங்க இங்க, உதவி வாங்குறீங்க அங்க. வெள்ளையும் சல்லையும் பார்க்காத ஒரு பிச்சைக்கார பய இந்த செல்வ சீமான சீண்டிட்டானடா. சத்தியமா சொல்றேன், ஊருக்குள்ள இனி ஒரு பையன் மதிக்க மாட்டான்ல. வெள்ளைச்சாமி, நான் நடத்த போற அடுத்த விருமாண்டித்தனத்துல இந்த ஊர் என்ன மதிக்குதா இல்லையாங்கிறத பாப்போம். யார் செஞ்ச புண்ணியமோ கை கட்டோட போச்சு. நேத்து வரைக்கும் சொந்தக்காரனா இருந்தா அவருக்கு என்னமோ புத்தி கெட்டு போச்சு. வரட்ட உங்க அப்பா எல்லாத்தையும் சொல்றேன். அவரு யாரோ ரெண்டு ஆம்பளைங்க அடிச்சுக்கிறானுங்க புடிச்சுக்கிறானுங்க, பொட்டச்சு உனக்கு என்னடி வந்துச்சு? வீட்டுக்கு உடனே ஓடி வர வேண்டியதானே. இவன் அவனை குத்திட்டானா, இவன் குறுக்கால போய் நின்னுட்டா. உனக்கு கத்தி குத்துனே பெத்தவர் எப்படி எரிஞ்சது தெரியுமாடி உனக்கு? அம்மா, ஒண்ணு கத்து இல்ல எழுத வேண்டிய விவரத்தை சொல்லு. கோபம் வருதோ? வருண்டி எழுது. முதல்ல என்ன எழுதிருக்கேன்னு படி. அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த செவந்தியோட அப்பாவிற்கு உங்கள் அன்பு பார்வதி வணக்கத்துடன் எழுதி கொண்டது. இங்கு நாங்கள் நலம் நலமறிய ஆவல். முக்கியமான விஷயம் சொல்ல இக்கடிதம் எழுதுகிறேன். நாம செல்லமா வளர்த்த கண்ணுக்குட்டி ரொம்ப துள்ள தொடங்கிடுச்சு. எழுது. அது சரி கேட்டு போறதுக்கு முன்னால நீங்க சீக்கிரமா வந்து அதுக்கு ஒரு மூக்க நாங்க இருப்போம்னு நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்ல வந்ததை நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வேற விசேஷம் இல்ல. இப்படிக்கு உங்கள் மனைவி பார்வதி. விலாசம் எழுது. நாம செல்லமா வளர்த்த மகள் செவ்வந்தி வளர்ந்து விட்டாள். எங்கே அவள் தவறான வழியில் போய்விடுவாளோ என்று பயமாக இருக்கிறது. எனவே சீக்கிரமே அவள் திருமணத்தை நடத்திவிடலாம் என்று நினைக்கிறேன். உடனே புறப்பட்டு வரவும். சரியா இருக்கம்மா? என்னம்மா அப்படி பாக்குற? தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுதேனா? அம்மா, உன் மக என்னைக்கும் தவறான பாதையில போகவே மாட்டான். செவந்தி, நேரம் ஆச்சு, காலேஜுக்கு புறப்படல. அவ இன்னிலிருந்து காலேஜுக்கு வரமாட்டா, படிப்பு நிறுத்திட்டானு உங்க மேடம் கிட்ட போய் சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு நடக்கிறதா கடைசி பரீட்சை. இந்த பரீட்சை எழுதலன்னா வருஷம் பூரா படிச்சதெல்லாம் வீணா போயிடும். சரி, உங்க கூடவே அவளை கூட்டிட்டு போயிட்டு கூடவே ஜாகிரதை கொண்டு விடுங்க. போயிட்டு வா. பரீட்சையில கேள்விக்கு பதில் மட்டும் எழுதணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அப்படி பாக்குற? பரீட்சைக்கு போறேன்னு போன, பாதியிலே திரும்பிட்ட. பாதியில திரும்பி வந்தாலும் எதுல பாஸ் ஆகணுமோ அதுல பாஸ் ஆயிடுவேன். வர வர உன் நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு எது பிடிக்கும்னு நீங்க சொல்லுங்க, நான் அது போல நடந்துக்கிறேன். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையா வரப்போறவன் நான் தானே. செவந்தி, தான் தேடி போற துணையை விட தன்னை தேடி வர துணைதான் உறுதியானதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த துணை நிரந்தரமானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேண்டாத தெய்வங்கள் எல்லாம் வேண்டேன். ஏன் தெரியுமா? இந்த தெய்வம் எனக்கு சொந்தமாகணும்னு. நான் போற திசையில் உங்க பயணத்தை தொடர்ந்தா தோல்வியை தான் அனுபவிப்பேன். என்ன,
நான் ஒரு திசை மாறி பறவேன். தனக்கு சொந்தமான ஜோடி தன்னை விட்டு பிரிஞ்சா உயிர் வாழாதான் அன்றில் பறவேன். அது போலத்தான் நானும். நீங்க கட்டுற தாலிதான் என் கழுத்துல ஏறணும், நீங்க வைக்கிற பொட்டுதான் என் நெத்தியில இருக்கணும், உங்க மடியில சாஞ்சுதான் என் உயிரும் பிரியணும். நடக்காத ஒண்ணு நினைக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீங்க என்ன ஏத்துக்க மறுத்தா இப்பவே நான் இந்த தண்ணியில குடிச்சு செத்துருவேன், செத்துருவேன். பாருங்க. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். அவ எழுதின படிச்ச பேப்பர்ல ஓடக்கார படத்தை வரைஞ்சிருந்தா. எனக்கு அவன் மேல இருக்கிற அக்கறையால தான் நான் இங்க வந்தேன்.
இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் வரேங்க. நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியில சொல்லிடாதீங்க. எங்க குடும்பமானத்தை காப்பாத்துங்க. இப்ப உன் டீச்சர் எதுக்கு வந்துட்டு போறாங்கன்னு தெரியுமா? வெத்த புள்ள நடிக்கிறது ஒரு தாய்க்கு தாண்டி தெரியும். அதே மாதிரிதான் தங்கிட்ட கத்துக்கிற புள்ள படிக்காததும் அந்த டீச்சருக்கு தாண்டி நல்லா தெரியும். என்ன அந்த புள்ள மேல அந்த ரெண்டு பேருக்கு தாண்டி அக்கற? நான் ஒரு பைத்தியக்காரி. அன்னைக்கு ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லை நீ சொன்ன போது அதை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இப்படி ஒரு கரை உன் மனசுல உருவாயிருக்கோன்னு நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அம்மா பேசாதடி. படிக்கிற புள்ள குழந்தை விளையாட்டுக்கு புரள கேட்பேன்னு நினைச்சா குடும்ப விளையாட்டுக்கு ஒரு துணை தேடிட்டிருக்கிறேன். நாம யாரு? நம்ம அம்மா யாரு? நம்ம அப்பா யாரு? அவர் எந்த அந்தஸ்துல தரணும்? கொஞ்சமா யோசிச்சு பாத்தியாடி. அக்கறைக்கு போறவோ அக்கறையோட படிப்பை நினைச்சா இக்கறைக்கே வர முடியாத ஒருத்தனை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறேன். இதுக்கு என்னடி அர்த்தம்? பணத்தை விட காதல் தான் முக்கியம்னு அர்த்தம். பண்பான ஒருத்தரை தான் ஒரு பொண்ணு விரும்புவான்னு அர்த்தம். அந்த ஓட ஓட்டுறவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அர்த்தம். ஓட ஓட்டுற அவரா? என்னடி என்ன பேசுற நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறமா. உன் புருஷன் இருக்காரே, அதான் சிங்கப்பூர் பண்ண. அவர் யாரு? என் தாத்தா வக்கீல் சந்தான சேர்வ வீட்டுல மாட்டு வண்டி ஓட்டுனவர் தானே. அவரை விட இவர் ஒண்ணு குறைஞ்சவர் இல்ல. வக்கீல் சேர்த்திங்கிற திமிர்ல எங்கிட்டிய வாயாடுறியா நீ? மனசுல இருக்கிற தப்பான எண்ணங்கள் எல்லாம் மரியாதையா விட்டுட்டு நாங்க பாக்குற மாப்பிள்ளைக்கு கழுத்து நீக்க தயாராயிருடி. மனசு ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு கழுத்தை இன்னொருத்தனுக்கு நீக்க சொல்றியம்மா? ஒரு பொண்ணுக்கு ரெட்ட நாக்குள்ள புத்தி இருந்தா திருத்தலாம். ஆனா ரெட்ட மனசுள்ள வாழ்க்கை அமைஞ்சிட்டா வருத்தந்தா மிஞ்சும். உன் பொண்ணு மனச நீயாவது புரிஞ்சுக்கம்மா. செவந்தி, உன் முகத்துல இந்த சிரிப்பு நிரந்தரமா இருக்க. இந்த நன்றி உள்ள வேலைக்காரன் எதையும் செய்வாமா. உங்களை மாதிரி இளம் காதலர்களை பிரிச்சு வச்சா அவங்க மனசு என்ன பாடுபடும் எனக்கு தெரியும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இறங்க வேந்தன் சொல்றாங்களே அது தப்பு. காதலித்தார் நெஞ்சம் போல் கலங்கினான் இறங்க வேந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். என்னடா கிழவன் காதலை பத்தி இப்படி எல்லாம் பேசுறானே நினைக்கிறியா? என்ன மாதிரி கிழவன் கிட்டதாமா காதல் நிரந்தரமா குடிக்கிறதுக்கு. நான் இப்ப என்ன உதவி பண்ணணும்? நான் முத்துவ பாக்கணும். அம்மா, இன்னைக்கு பௌர்ணமி பஞ்சாயத்து, ஊரே திரண்டு அங்கதான் இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். யாராவது பாத்துட்டா? வேட்டி சட்டை போட்டுக்கோ, மறக்காம தலையில் ஒரு சட்டை. முத்து, முத்து, என்ன கணக்கு பிள்ளையா? இந்த நேரத்துல உங்க காதல் விவகாரம் பணியாரமாக தெரிஞ்சு போச்சு. செவந்தி வெளியே போக கூடாது கண்டிச்சு வச்சிருக்காங்க. நான் தான் ஆறுதல் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கேன். செவந்தி எங்க வெளியே நிக்குது? நீங்க ரெண்டு பேரும் ஓடக்கரையில பேசிக்கிட்டு இருங்க, நான் யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். இந்த ஓடக்காரன் நல்லா பாட்டு பாடுறான்னு சொன்னீங்கல்ல, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டாங்க சம்பந்தம் பேசுறதுக்கு. ஒரு நல்ல பொண்ணுடைய மனசை கெடுத்த ஊர் பஞ்சாயத்துக்கே கொண்டு வந்துட்டான்.
இப்படிப்பட்ட அயோக்கியில் இந்த ஊர்ல தங்க வச்சீங்கன்னா ஊர் பேரை ரிப்பேர் ஆக்கிடுவோம். ரிப்பேர் விருமாண்டி, பஞ்சாயத்துல பேசுறதுக்கு வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். என்ன நடந்துச்சுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன நடக்க போகுதுங்கிறத பஞ்சாயத்து தானே முடிவு பண்ண போகுது. பெரிய கருப்பையா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நான் வயக்காட்டுக்கு தண்ணி வாய்ச்சிட்டு வர்றப்போ ரெண்டு பேர் ஓடக்கார வீட்டுல இருந்து போறத பாத்துருங்க. யாருன்னு போய் பார்க்கும்போது சொல்றதுக்கே சங்கடமா இருக்குங்க. பண்ணையார் மகனும் ஓடக்காரனும் கட்டி பிடிச்சு பேசிட்டு இருந்தத என் கண்ணால பார்த்தங்க. ஒருத்தர ஒருத்தர் விரும்பலன்னா ஓடக்கரை வரைக்கும் போய் கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்குமா? நல்லா சொன்னீங்க. அர்த்தராத்திரியில குமரி பொண்ணு ஒரு வாலிபரை தனியா சந்திச்சு பேசுறான்னா அவரை விரும்புறாத்தானே அர்த்தம். இத பாருங்க, கலையும் குடிசையில இருக்கணும், கலசம் தான் கோபுரத்துல இருக்கணும். இந்த மாதிரி வெறும்பையெல்லாம் வெள்ள வெட்டிக்கு ஆசைப்படலாமா? டேய் மரியாதையா பேசு, குடலை உருவி மாலையை போட்டுடுவேன். புத்து ஆத்திரப்படாத, நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ பேசவே கூடாது. சுத்தி விளைக்காம விஷயத்துக்கு வருவோம். செவந்தி, நீ முத்துவை விரும்புறியாமா? முத்து ஓ முடிய சொல்லுப்பா. என்ன பார்வதி அம்மா பேசாம நிக்கிறீங்க? சின்னஞ்சிறுசுங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிட்டா நம்ம ஊர்ல பெத்தவங்க சமூகத்தோட அவங்க ஒன்னு சேர்த்து வைக்கிறதா பழக்கம். நீங்க பொண்ண பெத்தவங்க, என்ன சொல்ல போறீங்க? ஊர் விவகாரத்தை எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தேன்னா என் வீட்டுல இப்படி ஒரு முள்ளிச்செடி வளர்ற விஷயத்த நான் கவனிக்காம விட்டுட்டேனே. ஓடி பிடிச்சு விளையாடுற சின்ன பொண்ணு நான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். தேடி பிடிச்சு தனக்கு ஒரு புருஷனை கொண்டு வருவான்னு நான் நினைக்கலையே. என்ன இப்படி தெருவில் நிறுத்திட்டாரு? இதோட நான் என்னங்க சொல்ல முடியும்? பார்வதி அம்மா, நம்ம பூஞ்சோல பழக்கம் உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூருக்கு போன பெரிய பெண்ணை திரும்பி வந்தா நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டார்னு தான் இப்பவே இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்னு நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஐயோ, எங்க வீட்டுக்கார ஊர்ல இருந்து வர வரைக்கும் தயவு செஞ்சு உங்க முடிவை கொஞ்சம் தள்ளி வைங்க. பார்வதி அம்மா, பல வருஷங்களா நடந்து வர இந்த பௌர்ணமி பஞ்சாயத்து முடிவுகளை மாத்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. பஞ்சாயத்து முடிவை மாத்திக்க சொல்லி நான் சொல்லல, ஆனா அவர் ஊர்ல இருந்து வர வரைக்கும் தயவு செஞ்சு கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமே தான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க அவர் திரும்பி வந்து ஒருவேளை பஞ்சாயத்து முடிவை உதாசீனப்படுத்திட்டா? எந்த எதிர்ப்பு வந்தாலும் இவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நானே முன்ன நின்று நடத்தி வைக்கிறேன்னு வாக்குறுதி என்ன
சந்திர மண்டலத்துல இருந்தா கல்யாணத்துக்கு வராரு போடா அப்படின்னு தாருங்க. அப்படியா சொன்னா? சரி அதை விடு. ஆமா வசூல் அப்படி இருக்கு. பிரமாணம் மகசூல் அதை விட பிரமாணம். கணக்கு என்னைய அது வீட்டுல அசிங்கப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு எந்த கட்சி வந்தா என்ன வசதியா பண்ணி கொடுக்க தெரியுமா? 555 ஒரு பாக்கெட்டோட விலை 35 ரூபா. ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் விக்கிறியா? இல்ல குடிக்கிறேன். மொத்தம் 140 ரூபா. ஒரு ஒரு மாட்டு வேலை சொல்றியாப்பா? அப்படிதான். நான் ஷேவிங்கும் கிராப்பும் பண்ணா அரைப்படி நெல்லு குடுக்கறீங்களே, கேவலமா இல்ல? நீ பரவாயில்ல, உங்க அப்பருக்கு காப்பிட்டு சோளமும் கம்பும் கொடுப்போம், அதையே கும்பிடு போட்டு வாங்கிட்டு போவேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னைய விஷயம்? முத்தாளம திருவிழாவுக்கு ஊர்ல வசூல் பண்றது விஷயமா ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கான். கோயில் திருவிழாவுக்கு ஏற்படுற அத்தனை செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊர் வசூல் நீ வேண்டி கிடக்கு. கோயில் கூட்டத்துக்கு பண்ண வரலன்னு சொல்லுங்க போங்க. வணக்கம். உட்காருங்களே. என்னங்க திருவிழா செலவையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க, ஆனாலும் இந்த ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அத நாம எங்க மாத்திக்கிட்டு? அவங்க என்னமோ உங்க பேரை சொல்லி நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது போகட்டுமே. இதுல இத பாருங்க, நாளைக்கு ஐயாவே இது சம்பந்தமா தர்மகர்த்தாவை நேர்ல வந்து பார்த்து பேசுவார்னு சொல்லிடுங்க. புறப்படுங்க. பார்வதி மறந்துட்டேன், அக்கறைக்கு போகணும், கொஞ்சம் கண்ணாடி எடுத்துருவாங்க. இதோ எடுத்துட்டு வரேங்க. யோ கணக்கு, வண்டிக்காரன் தயாரா இருக்க சொல்லி. சரிங்க, கும்பிடுறேன். வாமா போவனு. எங்க இந்த பக்கமா? ஒண்ணுமில்லையா, செவந்தி அம்மாவுக்கு பச்சை குத்தின கையி வீங்கி போச்சுன்னு சொன்னாங்க. யோ கணக்கு, என்னது பச்சை? அது வந்துங்க. உங்க பொண்ணோட கூட காலேஜ்ல படிக்கிறவங்க எல்லாம் பச்சை குத்தி இருக்காங்களா? அது ஃபேஷன்னு சொல்லி உங்க பொண்ணு அத கையில பச்சை குத்தி இருக்கு. இந்த காலத்து காலேஜ் பசங்களுக்கு எதுல ஆசைப்படுறதுன்னு தெரிய மாட்டேங்க. சிங்கப்பூர்ல கோடீஸ்வர மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கேன், இவன் என்னன்னா பச்சை குத்திருக்கலாம் பச்சை. இது கேக்குறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இதுல என்னங்க அசிங்கம் இருக்கு? அவ இஷ்டப்பட்ட தெய்வத்தோட பேரை தானே கையில பச்சை குத்திருக்கா. நீ என்ன சொல்ற? அதாவது அவ நெஞ்சில இருக்கிற தெய்வத்தோட பேரை கையில பச்சையா குத்திருக்கா, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். ஓஹோ, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா அவ? அம்மாவும் பொண்ணும் பேசியே என்ன ஜெயிச்சிருவீங்க. நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அக்கறைக்கு போற வேலை தாமதமாயிடும். புறப்படுங்க. ஐயோ விரட்டுறா. யோ கணக்கு புள்ள, சீக்கிரமா ஓடக்கரைக்கு வந்து சேரிய, மறவதான் நிக்காத. நல்ல காலம் பவுனு, அவர்கிட்ட நீ எதையாவது வளராம இருந்தியே. அவர் சீக்கிரம் வரத்துக்குள்ள உள்ள போய் மருந்து போட்டு புறப்படு. புறப்படு. வலிய கொஞ்சம் பொறுத்துக்கு தாயி. வாழ வைக்க போறவன் உன் மனசுல இருக்கிற போது கையில இருக்கிற வலி தன்னால பறந்து போயிடும். பணக்காரனா இருந்தா கூட செத்த பின்னால அவன் கட்ட பிறந்த உடலோடு மட்டும்தான் போகும். ஆனா அந்த உடலோட சேர்ந்து போறது எங்க பச்சை ஒண்ணுதான் தாயி. உன் உள்ளத்தோட முத்து கலந்திருக்காரு, எங்க பச்சை மூலமா உன் ரத்தத்தோடையும் கலந்துருவாரு. உங்களை யாரும் பிரிக்கவே முடியாது.
நான் வரட்டா? நேரமாச்சப்பா, சந்தைக்கு போற காயெல்லாம் வாடி போகுது. சீக்கிரம் புறப்படுப்பா. முத்து, சீக்கிரம் புறப்படுப்பா. ஆமாப்பா, சந்தைக்கு போயிட்டு வந்தா பிள்ளைங்களுக்கு சோறாக்கணும். நேரம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் வாப்பா. சாப்பிட கூட விட மாட்டேங்க நீங்க. இதோ வந்துட்டேன். என்ன இவ்வளவு கும்பல்? ஒண்ணு கவலைப்படாதயா, நான் பாத்துக்கிறேன். ஏய், உத்தரவா கேசன கீழே இறங்கு. எங்க முதலாளி அக்கறைக்கு போனோம். என்னையா முறைக்கிறீங்க? எங்க ஐயா படகுல வர தனியா தான் போவாரு, உங்களுக்கு தெரியாது. இறங்கிக்கிட வெளியூர்காரங்களுக்கு தெரியாது. உள்ளூர்காரங்க உங்களுக்கு சொல்லணுமா? ஏங்க நீங்க எதுக்குறீங்க? உட்காருங்க. ஏய், மரியாதையா பேச கத்துக்கோ, இல்ல நடக்கறதே வேற. தம்பி, நீங்க ஊருக்கு புதுசு, விவரம் தெரியாது. நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. எங்க பண்ணையார் சேதுராமையா படகுல போறாருன்னா சிங்கம் மாதிரி தனியா தான் போவார். எடுபடி, இந்த தொழில நான் தெய்வமா நினைச்சு செய்யறேன். உன் பண்ணைய பத்தோட பதினொன்னு உட்கார சொல்லு. பரதேசி பையன் என்ன சொல்ற? அடே,
உன் பண்ண என்ன பெரிய வெண்ணையா? பத்தோட பண்ணோட வந்து உட்கார சொன்னேன்னு சொல்லுங்கடா. அவனுக்கு உயிர் மேல ஆசை இருக்குதா இல்லையான்னு கேளுங்கடா. ஏய், மனுஷனுக்கு மான மரியாதை வேணுமா வேணாமான்னு கேளுங்கடா. இந்த பாறையில முட்டினா அவன் மண்டை செதறி போயிடும்னு சொல்லுங்கடா. மலைய வெடி வச்சு தகத்திடலாம்னு சொல்லுங்கடா. என்னடி ஆத்துக்கிட்டே நிக்கிற, சூடா இருக்க மாதிரி தெரியுது. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். அது அந்த சிங்காரம் தொப்பு சந்தானம் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இல்லைங்க, அதுக்கு என்னப்பா? அதுக்கு ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆயிச்சா, வேற பெரிய இடத்துல இருந்தா மாப்பிள வந்துச்சா, ஆனா அது என்னமோ பக்கத்து வீட்டு பையனோட காதல் கிதல்னு கசமசனு, அதனால அந்த பையனுக்கு பெரிய அந்தஸ்து கூட இல்ல, தகுதி விட பாக்காம அந்த பையனுக்கே கட்டி வச்சுட்டாங்களா. எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுது, நம்ம செவந்திக்கு கூட ஒரு பார்வதி நிலைமை தெரியாம ஓடறாரு. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். வளர்ந்து வர கொடிக்கு பக்கத்துல பக்குவமா ஒரு கம்ப நட்டு நாம தான் கதை படர விடணும். ஒரு விதத்துல பொண்ணு பெத்தவங்க கூட தோட்டக்காரங்க மாதிரிதான். காவல் பலமா இருக்கிறப்ப காய்ச்ச மரத்துக்கு அதனுடைய சொந்தக்காரன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி இல்லைங்க, வயசு பொண்ணை வீட்டுல வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கண்ணாடி பாத்திரத்தை கையில வச்சிருக்க மாதிரி தவறிச்சு தேராது. இப்ப ஒரு கதை முக்கியம் இல்ல? அப்படி இல்லைங்க, எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஆனாலும் வசதியான மாப்பிளைய கட்டிக்கிறத விட மனசுக்கு பிடிச்ச மாப்பிளைய கட்டிக்கிட்டா உங்க பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஒரு பெத்தவங்கிற நிலையில நான் இதை உங்களுக்கு சொல்றேன். உன் கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. உங்களுக்கு என்னங்க கவலை? என் கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் என்கிட்ட மோதிட்டான் பார்வதி. யாருங்க அவன்? அந்த ஓடம் ஓட்டானே, அந்த ஓடக்கார பய. கூலிக்கு மாரடிக்கிறவன் கோபுரத்தை வேலை பேச நினைக்கிறான். நாலு காசுக்கு கையேந்திர கபோதி என்ன கையெழுதி பேசிட்டான் பார்வதி. இந்த குபேரனோட மோதினா என்ன நடக்கும் உனக்கு நல்லா தெரியும். சீக்கிரமாவே அவன் சமாதியில புல்லு முளைக்க போகுது பார். மல்லி, நீ ஒரு கொத்த மல்லி. அது சரி, இந்த சட்டி எதுக்குங்க? தெருத்தருவா பிச்சை எடுக்க உண்டோ? நம்ம காதல யாரு ஒளிஞ்சு பாக்க கூடாது இந்த ஐடியா. இந்த யோசனை உங்களுக்கு எப்படிங்க வந்தது? எல்லாம் உங்க அப்பா சட்டி தலைய பார்த்தான். இந்த சட்டிய தலையில கவுத்துட்டு நம்ம தண்ணிக்கு மேல மிதக்கிறோம். ஐயோ புச்சாலி பொண்ணு, இந்த புச்சாலி தான் உங்க அப்பா கிட்ட இருந்தா உங்க அப்பா இன்னைக்கோ முன்னே இருப்பான். அவர் கட்டா பாஞ்ச அப்படியே சட்டிய தலையில கவுத்துக்க. ஏயா கணக்கு, என் மகன் மல்லியாக கண்டிச்சு போட்ட வீட்டை விட்டே வர்றதுன்னு சொன்னியே, நிசந்தானா? ஆமா, வீட்டை விட்டு வெடிக்க வர்றதே இல்ல, ஜன்னல் பக்கம் கூட எட்டி பாக்குறது இல்ல. பட்டினை தான் அங்க இருந்து வந்தானே, அவனை பஞ்சாயத்து தலைவர் கண்டிச்சான்னு சொன்ன? கண்டிச்சாரே, பையன் நடுங்கிச்சான்ல. இல்ல அங்க பாரு, தண்ணியில மதக்குதே ரெண்டு சட்டி. உன் மண்டை மாதிரியே ரெண்டு. அது இவனாவது உள்ளாங்கலாம் பிடிக்க விட்டுருப்பான். கண்ணாடியை கழுத்து புட்டு நல்லா உத்து பாரு. தட்டி பாப்போமா? அது வாங்க போறியா? இறங்க தண்ணிக்குள்ள. விடாத, விடாத, விடாத. ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா மழை பெஞ்சு ஊரு செழிப்பா இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு புளிய மரமும் மாமரமும் நல்லா சடசடையா காய்ச்சிருக்கு. அதனால நான் இப்ப ஏலம் விட போறேன். போன வருஷம் 50,000 தான் ஏலம் போயிருக்கு, இந்த வருஷம் 2-3 மடங்கு அதிகமா பெருகணும். இந்த வருமானத்தை வச்சு நம்ம ஊரு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான எழுத்து பலகையும் பெஞ்சும் வாங்கலாம். மேடு பள்ளமா இருக்கிற ரோட்டை மராமத்து பார்க்கலாம். மொத்தத்துல நம்ம கிராமத்துக்கே இந்த லாபம் பயன்படும். ஏலத்தோட ஆரம்ப தொகை 1,000. 2,000 ஐயாவோட கேள்வி. 2,000 பிரம்மாண்டி, என்ன பேச்சையே காணோம். இதுக்கு மேல ஏலத்தொகை உயராது. வழக்கம் போல நானும் மாமனும் போட்டி போட்டி ஏலத்தொகை உயர்த்துவோம் நினைச்சு நீங்களாம் வந்திருந்தீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. பரம்பரை பகையை மறந்து நானும் மாமாவும் ஒன்னாயிட்டோம்.
இனிமே எங்களுக்குள்ள எந்த விதமான பேதமும் இல்ல. என்னங்க முட்டை வர்ற மாதிரி வண்டி போடுற மாதிரி திடீர்னு? அதுக்கு பேரு தான் விரும்பாண்டித்தனம். பொறுத்திருந்து பாரு. பாத்தீங்களா, விரும்பாண்டி முகத்துல புன்சிரிப்பு. பொண்ண பெத்த இவனுக்கோ வரப்போகுது கழுத்தறுப்பு. யோ நிறுத்தியா, விரும்பாண்டி கேக்குறதுலன்னு ஆயிப்போச்சு. வழக்கமுறை பண்ணையாருக்கு ஏறத்தை முடிச்சிட வேண்டியதானே. அப்படின்னா ஊர் நன்மை என்ன ஆகுறது? ஏழை எடுக்கிறது யாரா இருந்தா கொஞ்சமாவது நியாய அநியாயம் பார்க்கணும்ல. ஏதோ ஏலம்னு சொன்னீங்க, வந்தேன். இப்ப என்னடானா, மடியை பிடிச்சு மாங்காய போட்டு விரட்டி பிடிச்சு வேட்டி எடுத்த கதையால போயிடுச்சு. இது என்ன பொது ஏலம் தானே? சக்தி உள்ளவங்க கேளுங்க, நான் என்ன வேண்டாம் சொல்றேன். என்னையா கணக்கு? 2000 ஒரு தடவை, 2000 ரெண்டு தடவை, 2001. வெறும் பாட்டு பாடுறவன் நினைச்சோம், நமக்கே வேட்டு வைக்கிறவனால வந்திருக்கான். யோ ஏய் ஓடக்கரா, இது வசதி உள்ளவங்க பேசுற இடம், நீ கொஞ்சம் ஒதுங்கி என்ன வேடிக்கை பார்ப்ப. ஏலத்தை எடுக்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இதுல பெரியவங்க சின்னவங்க என்ன இருக்கு? முத்து, நான் பணத்தை கட்டுறேன், உன் மனசு போல கேளு. பயணிச்சு மாட்டிக்கு போற, விட்டாதீங்க. 10000. 10001. இப்ப நடக்கிற ஏலம் புளியந்தோப்புக்கு மட்டும் இல்லீங்க, நம்ம மானத்துக்கு சேர்த்துட்டான். எனக்கு தெரியும். 20000. 30001. 40000. 50000. 60000. 70000. 80000. 90000. 100000. ஒரு லட்சம் ஒரு தடவை, 100000 ரெண்டு தடவை, 100000 மூணு தடவை. ஐயா ரொம்ப பெரியவங்க, அதனால இந்த ஏலத்தை அவருக்கே விட்டு கொடுத்துறேன். பெரிய மனசு பண்ணி 100000 ரூபாய்க்கு ஏலத்தை எடுத்திருக்காரு. இந்த பணத்தை வச்சு மரத்தடி பள்ளிக்கூடத்தை பெரிய கட்டிடமா மாத்திடலாம், பள்ள மேடான ரோட தார் ரோட ஆக்கிடலாம். ஆக மொத்தத்துல நம்ம ஊருக்கு இப்ப நல்ல நேரம் தான். நன்றி ஐயா, வரட்டுங்களா? ஊர் பொது ஏலம் முடிஞ்சு போச்சு, இனிமேதான் புது கதையே ஆரம்பமாக போகுது. வரட்டுமா? கவலைப்படாதீங்க, வரப்போற பௌர்ணமி பஞ்சாயத்துல அவருக்கு சரியான வேட்டு வச்சிடும். என்னங்க இது, ஆட்ட போட்டு அடிக்கிறீங்க? நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஏங்க, சந்தோஷமா இருந்தாலும் ஆட்ட போட்டு அடிக்கிறீங்க, சோகமா இருந்தாலும் ஆட்ட போட்டு அடிக்கிறீங்க. வேணா பாருங்க, அடுத்த ஜென்மத்துல ஆடு கசாப்புக்காரனா பிறந்து உங்களை கைமாவுக்கு கறி பண்ண போகுது. டேய் வெள்ளைச்சாமி, ஏலத்துல மாமனுக்கு சாதகமா பேசி ஓடக்காரன் ஒழிக்கலான்னு திட்டம் போட்டேன், ஓடக்காரன் அவனா வந்து மாட்டிக்கிட்டான். என் மாமன் இருக்கானே, அவன் ஒரு அடிப்பட்ட நல்ல பாம்பு, கொத்தாம விடவே மாட்டான். அதுக்கு பேர் தாண்டா விரும்பாண்டித்தான். நாளைக்கு பௌர்ணமி பஞ்சாயத்து, என் மாமனுக்கு ஓடக்காரன் செவ்வந்தி காதல் விவகாரம் தெரிய போகுது, அத்தோட அவன் கதை முடிய போகுது. அம்மா அம்மா, வண்டி தயாரா இருக்கு. ஐயா எங்க புறப்படுறாரு? அக்கறையில சின்னச்சாமி வீட்டு கிரக பிரவேசம் போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துடலாம்னு சொன்னார். ரொம்ப முக்கியமான வேலை. பார்வதி, அக்கல்ல உள்ள சின்னச்சாமி வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போயிட்டு வந்து நம்ம மறந்துப்ப, அவன் இன்னைக்கு சிங்கப்பூர் போறானே, நம்ம சிவந்திக்கு அங்கதானே மாப்பிளம் பார்த்துருக்கோம், அதை பத்தி பேசிட்டு சாயங்காலமா வந்துடுறேன். பாயா வா. ஆண்டவனே வணக்கங்க. வணக்கம். என்னையா, இன்னைக்கு நடக்க போற பௌர்ணமி பஞ்சாயத்துல நீங்க அவசியம் கலந்துக்கணும்னு பொன்னம்பல ஐயா சொல்ல சொன்னாருங்க. பஞ்சாயத்துக்கு பண்ணையார் நிச்சயமா வருவார்னு சொல்லு. என்னங்க, மருதப்ப வீட்டுக்கு போறதை விட முக்கியமான வேலை தாசில்தார பாக்கணும்னு இருக்கேன், என்கிட்ட சொன்னீங்களே,
மறந்துட்டீங்க பாத்தீங்களா, நமக்கு இருக்கிற வேலையை இருக்கும்போது இந்த ஊர் வேலை எதுக்குங்க? இது வழக்கமா கூடுற பஞ்சாயத்து தான், வழக்கமா பேசுற பேச்சுதா, இது அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. இல்ல பார்வதி, இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டாயம் போயே ஆகணும், அதுல ஒரு பெரிய விவகாரமே இருக்கு. நீங்க கண்ணீர் விடுறது காரணம் எனக்கு நல்லா புரியுது. வயசுக்கு வந்த பல பெண்களுக்கு வாழ்க்கை தந்திருக்கேன், ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் என்ன ஆகுமோனு தானே கலங்குறேன். உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறை வராது பார்வதி அம்மா. நான் கொடுத்த வாக்குறுதிக்கு இன்னைக்குதான் சோதனை வந்திருக்கு. அந்த சோதனையில நான் ஜெயிக்கிறதுக்கு அந்த அம்மன் தான் எனக்கு சக்தி கொடுக்கும். அம்மா தாயே ஈஸ்வரி. ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர ஒருத்தர் காதலிச்சார், அவங்க ரெண்டு பேர் கையிலையும் பச்சையை குத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிற இந்த கிராமத்து முடிவை நான் வரவேற்கிறேன். அக்கறையில படிச்சிருந்த சீதாவை நம்ம கரும்பு காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானே இந்த கந்தசாமி காதலிச்சான். அவங்க ரெண்டு பேருக்கும் ஊர் கட்டுமானத்தோட கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். இதனால என்ன நடக்க போகுது கேளுங்க. ஜாதி பர பேரம், வரதட்சண கொடுமை இதெல்லாம் ஒழியறதுக்கு ஒரு நல்ல வழியை வகுக்க போகுது. இந்த நல்ல நேரத்துல தம்பதியருக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். பொண்ணுக்கு புடவையும் தாலியும், மாப்பிள்ளைக்கு வேட்டியும் சட்டையும், நாயே சொந்த செலவிலேயே வாங்கி தரதான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் பெரிய பண்ண பெரிய பண்ணதான். அடுத்த பஞ்சாயத்து சம்பந்தமா நம்ம ஓடக்கார முத்துவ முன்னால் வர சொல்லுங்க. என்ன நான் அவனை எடுக்கலாம் பார்த்தேன், அவனே இங்க வந்து நிற்கிறான். இதுலயோ வகையா மாட்டிக்கிறான் போல் இருக்கு. இந்த பஞ்சாயத்தோட நம்ம பஞ்சாயத்தையும் சேர்த்து அவன் கதையை முடிச்சிடல. நல்லா கேளுங்க, நம்ம முத்து பாடுறதை கேட்டு உங்க மக சிவந்தி அவனை விரும்புறான். அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர் சம்பிரதாயப்படி பஞ்சாயத்து கூடி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். என்ன சொல்றீங்க? படகு துறையில அவங்க ரெண்டு பேரும் கையும் களவுமா பிடிபட்டுட்டாங்க. போன பௌர்ணமி பஞ்சாயத்துல நம்ம ஊர் சம்பிரதாயப்படி அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கையில பச்சை கூட குத்திட்டோம். நான் ஊர்ல இல்லாதப்ப என் வீட்டு கல்யாணத்தை தீர்மானிக்க நீங்க யாருயா? சிவி சிங்காரிச்சு மனவரல உட்கார வச்சு மூக்கறுத்த மாதிரி என் விரலாலேயே என் கண்ணை குத்த பாக்குறீங்களா? அது நிச்சயமா நடக்காது. அப்படி சொல்லுங்க மாமா. தூங்குறவன் துறையில கை திரிச்ச மாதிரி மாமா சிங்கப்பூர் போயிருந்தப்ப அத்தையை மிரட்டி ஏமாத்தி உறுதிமொழி வாங்கிட்டு ஆட்டம் ஆடுறீங்க. ஆட்டம் விரும்பி இதே நம்ம ஊர் கௌரவ பிரச்சனை. கௌரவத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க செஞ்சதுதான் கௌரவமா? 100 ஏக்கரா நிலத்துக்கு சொந்தக்காரன் சேதராமம் பண்ண நான் நினைச்சா இந்த பூஞ்சோலியை விலைக்கு வாங்கிடுவேன். கோடீஸ்வரனோட கைகுலுக்கி வியாபாரம் பேசுறவன் நானு. இந்த பிச்சைக்கார பயல மருமகரா ஏத்துக்கிறதுக்கு என் மனசு என்னைக்குமே இடம் கொடுக்காது. நல்லா இருக்குதே நியாயம். ஊரா வீட்டு நீ ஏன் என் பொண்டாட்டி கையே நானா? ஊருக்கு உபதேசம் செய்யற இது அவரு பொண்ண காதலிக்கிறது ஏன் வேண்டாம் சொல்றாரு? வாக்கு சுத்தமில்லாத மனுஷன் எல்லாம் ஊரு போக்குவரத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்கு? நான் வசதி உள்ளவதா? ஆனா வசதி இல்லாத ஒரு ஏழை பொண்ணு மருமகளா ஏத்துக்கலையா? இத பாருங்க, நான் இந்த ஊரு கட்டுமானத்தை மதிச்சு நடக்கிற மாதிரி அந்த மனுஷனும் மதிச்சு நடக்கணும்னு சொல்லுங்க ஐயா. என்ன பயமுறுத்துறீங்களா? இந்த பெரிய பண்ணையை யாராலையும் பயமுறுத்த முடியாது. இருக்கானே கரும்பு தோட்ட கந்தசாமி, இவன் யாருன்னு நமக்கு தெரியும், இவங்க அப்பா அம்மா யாருன்னு நமக்கு தெரியும், இவன் பின்னணி என்னங்கிறது நமக்கு தெரியும், இவன் கடைசி வரைக்கும் தான் பொண்டாட்டியை வச்சு காப்பாத்துவாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஓடக்காரன் அவன் பேரு என்ன, அவன் ஊரு என்ன, அவங்க அப்பா அம்மா யாருன்னு ஏதாவது உங்களை யாராவது சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு அநாதைக்கு ஏமாத்துக்காரனுக்கு என் பொண்ண நான் கொடுக்க முடியாது. நிறுத்தியா, யாரையா ஏமாத்துக்காரன்? இக்கரையில் இருக்கிற ஜனங்களை என் உழைப்ப தானமா கொடுத்து அக்கறைக்கு கொண்டு போய் விடுறனே நானா ஏமாத்துக்காரன்? இல்லாதவங்க வாட்டி வதச்சி ஏழை ஜனங்களோட நிலத்தை எழுதி வாங்கிட்டு பெரிய பணக்காரனை நிக்கிறியே, நீதான் ஏமாத்துக்காரன். இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, என்ன அநாதன் சொல்றானே இந்த பெரிய மனுஷன், அதுக்கு காரணமே இவன் தான். நான் எங்க இருந்தோ வந்தவன்ல, இந்த புண்ணிய பூமியில தான் பிறந்தவன், இந்த பூஞ்சோல கிராமத்து சொந்தக்காரன் தான். நானும் இந்த ஊர் தான்.
செத்து போனாங்களே முத்து பேச்சு, அவங்களோட மகன் தானா? செத்து போனாங்களே முத்து பேச்சு, அவங்களோட மகன் தானா? நல்ல காரியம் முடிஞ்சு மறுவீடு வர நேரத்துல அநியாயமா தடுக்காதீங்க. கடன் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும்டா எது அநியாயம்னு. பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னேன், சரி சந்தோஷம்னு. கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு பணத்தை கொடுக்குறேன்னு அதுக்கும் சரின்னு. இப்ப மறுவீடு பார்க்க வந்து நிக்கிற குழந்தை குட்டியெல்லாம் பெற்றதுக்கு அப்புறமா தான் பணத்தை திருப்பி கொடுக்க போறியா என்ன? வட்டிக்கு பணம் கொடுக்கறவன் வறுமைய மதிச்சா அவன் துட்டுக்கு தாண்டா கேடு வரும். என் பொறுமையை சோதிக்காத, பணத்தை திருப்பி கொடுக்க போறியா இல்லையாடா? ஐயா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. நீங்க இந்த நேரத்துல எப்படி தகராறு பண்ணீங்கன்னா நான் வந்த நேரம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன வாழ வெட்டி ஆக்கிடுவாங்க. எழுதுரு எழுதுரு எழுதுரு. கருப்பா இருந்தாலும் அழகாவே இருக்க. ஓ பொறுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மனசுக்கு பிடிச்சிருந்தா என்ன ஆகணும்? பப்பாட்டி ஆகணும். நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அவ்வளவுதான். மரியாதை அந்த பொண்ணு மேல இருந்து கையெடு, இல்லைன்னா தொட்ட கைய வெட்டி எரிஞ்சிடுவேன். என்னை ஏத்துக்கிட்டு நீ உயிரோட இருப்ப. எந்த எதிர்ப்பு வந்தாலும் சந்திக்கிறவன் தாண்டா இந்த கதிரவன். இவன் ரொம்ப பேசுறான், அடிச்சு க்ளோஸ் பண்ணுங்கடா. முத்து பேச்சு உன் புருஷன பண்ணியாளுங்க கோயிலுக்கு முன்னாடி வச்சு அடிக்கிறாங்களா?
என் கைய வெட்டிடுவேன்னு சொன்னீங்க, இப்ப பாத்தியா மாட்டிக்கிட்ட? ஏய், முதல்ல இவன் கைய வெட்டி வீசுங்கடா. நிறுத்துங்கடா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்கதானா? அநியாயத்தை தட்டி கேட்க வந்தாள் இப்படி எல்லாம் சேர்ந்து அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? யாருகிட்ட பேசுறன்னு பாத்து பேசு. தெரியும், ஏழைங்க வறுமையை சாதகமாக்கி ஏமாந்தவங்க நிலங்களை எழுதி வாங்கி ஊரே அடிச்சு உலைய போடுற மோசக்காரன்னு நல்லாவே தெரியும். பொட்டச்சியாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா என்னடா பண்ணிடுவ? என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் மீச வச்ச பொம்பள. ஏன்னா என் புருஷன மறைஞ்சு நின்னு தாக்குனியே, நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா என் புருஷன் முன்னாடி ஒத்தை கொத்த நிக்க முடியுமாடா? போடா பொட்ட பயலே, வாங்க. இதுக்கு மேலயுமா நீ உயிரோட வாழ போற? ஐயா கூப்பிட்டீங்களாமே, ஊரே திருவிழால உட்கார்ந்து இருக்கு, நீங்க மட்டும் மீச வச்ச ஆம்பளைக்கு கூட என்ன கண்டா பயப்படுவாங்க? ஆனா ஒரு பொட்ட சிரிக்கி பத்து பேர் கை தட்டி சிரிக்கிற அளவுக்கு என்ன கேவலமா பேசிட்டாடா? ஐயா என்ன சொல்றீங்க? அரண்மனைக்கு எதிர்மனை இருக்க கூடாது, அப்படி இருந்தா அது அசங்கியம்டா, அடிச்சு தரமட்டமாக்கணும். இப்ப நான் என்ன செய்யணும் ஐயா? தான் புருஷன் தான் தெய்வம்னு பறிஞ்சு பேசினாலே அந்த ஓடக்காரன் பொண்டாட்டி, அவ தாலிக்கு என்ன வேலைன்னு கேளுங்கடா. நடக்க போற முத்தாளம்மன் பொங்கல் திருவிழா சப்தத்துல அந்த குடும்பத்தோட சலசலப்பையே அடக்கிடணும். அம்மா வாடா, நீங்க இப்பே பேசிட்டு இருந்தா அடுத்த வருஷம் தான் தேர் பார்க்க முடியும். கிளம்புங்கம்மா. இதோட புள்ளனா இவன் தான் புள்ள, கூட்ட அள்ளி போலாம். சீக்கிரம் வாங்க, கூட்ட வேணாம் வண்டி வா. கதிரவண்ண, கதிரவண்ண, என்ன நம்ம ஊர் பிரசிடென்ட் ஐயா பேர குழந்தைக்கு உடம்பு சரியில்லையாண்ண, அக்கறைக்கு போகணுமா, உடனே உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வருஷா வருஷம் திருவிழா வருது, அடுத்த வருஷம் பாத்துக்கிட்டா போச்சு, நீங்க போயிட்டு வாங்க. இந்த சாவி. ஏய், you
முத்து, நீ தப்பிச்சு போயிடுப்பா. இந்த புத்து பீச்சோட சாவு நிச்சயமா உங்க கையில் இல்லடா. கிட்ட வராதீங்க. என்ன தப்பு செய்யணும்? என் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி பாதிச்சுட்டான். இவனை கொள்ள கூட தப்பு கிடையாது. இந்த ஓடக்காரன் நான் என் எதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அவனே அவனை இவன் காதலிக்கிறான். வேத மரியாதை உணர்வு உள்ளதுதானே காதல். ஓஹோ, இந்த ஊரே என்னை எதிர்த்து கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொடிக்கு தேவையான துணி ஓமுந்தாணியில இருந்து போயிருக்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தட்டி கேட்க வேண்டிய ஒரு தாய் தன் பொண்ணு காதலுக்கு ஊக்கம் கொடுத்திருக்கேன். அதனால ஒரு தகப்பன் தலை குறிஞ்சு நிக்கிறேன். என்னங்க காதலிக்கிறது பாவம்னு நீங்களா சொல்றீங்க? அந்த பாவத்துல பிறந்தவதான் என் நம்ம பொண்ணு. பழச கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பண்ணைக்கு வேலைக்கு வந்த உங்களை பண்ணையார மாத்தினதே நம்ம காதல் தானே. சொல்லனே தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பையன் குணத்துல எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டான்? அவன் ஒரு எடுபடி பிச்சைக்கார. அந்த காலத்துல நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்ட போது எங்க அப்பா இப்படியா கோவப்பட்டு குதிச்சாரு? அந்தஸ்து கூட பாக்காம நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. அந்த பெரிய மனுஷன் உங்களுக்கு எங்க வரமாட்டேங்குது. நாலு பேருக்கு முன்னால என் மானத்தை கெடுத்தவன், என் பொண்ணு மனசை கெடுத்தவன், அவனுக்கு என்னோட ஒப்பிட்டு பேசுறிய? உனக்கு என்ன தைரியம்? இப்ப கூட நான் வாய் திறந்த நாலு வார்த்தை பேசலன்னா என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். பேசுனா வாயாடி, பேசலன்னா உதவா கரம்பிங்க. அம்மா அப்பா கையை நெட்ட இடத்துல நாங்க கழுத்த நெட்டணும். பொட்டி பணத்தோட வீட்டு பரலன்னா புருஷன் கரை திருப்பி அமைச்சிருவான். அப்புறம் வாழ வெட்டுதான். எவ்வளவு நாளைக்கு இந்த பொம்பளைங்க இப்படியே இருக்கணும்? இப்ப உங்க பொண்ணு எனக்கு தப்பு பண்ணிட்டா அந்த பையனோட ஊரை விட்டு ஓடி போயிட்டாலே என்ன? மானமா மரியாதையா கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சரா? அதுல எனக்கு தப்பு? ஓ, மக மேல உள்ள பாசம் உன் கண்ணை மறைக்குது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அவன் என் எதிரி மகன். உங்க அநியாயத்தை எதிர்த்து அவனோட மகன் உயர்ந்த இடத்துலதான் அவளுக்கு மாப்பிள. முத்து கட்டுற தாலிதான் அவ கழுத்துல. பெத்தவன் எனக்கு தான் உரிமை அதிகம். பெத்த பொண்ணோட மனசு பெத்தவளுக்கு தான் தெரியும். பார்வதி, குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு நீங்க செஞ்ச பாவத்துக்கு இப்ப பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இது புருஷன் எடுக்கிற காரியம் இல்லைங்க. நம்ம பொண்ணு வாழணுங்கிற ஆதங்கம். ஏன் சொல்றேன்னா, நான் ஊர் முன்னால அந்த பையனுக்கே கட்டி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு ஒண்ணு பெருசு இல்லதான், ஆனா நம்ம பொண்ணு வாழ்க்கை பெருசு இல்லைங்களா? என்னங்க, இத்தனை வருஷம் வாழ்க்கையில எனக்கு எதுவும் வேணும்னு நான் உங்களை கேட்டது இல்லையே? இப்ப கேக்குறீங்க. தயவு செஞ்சு உங்க பிடிவாரத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்க. அட, நீங்க விலகலாம் மாமா. நீர் அடிச்சு நீர் விலகுமா? பஞ்சாயத்துல உங்களை அவமானப்படுத்தும் போது என் ரத்தமே கொதிச்சு போச்சு. ஏன், தாத்தா வழி பந்தம், தகப்ப வழி சொந்தம். முடிஞ்சு போன உறவை புதுப்பிக்க வந்திருக்கியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. 30 பட்டிக்கு நான் ஒரு சிங்கக்குட்டியா இருந்தாலும் உங்க முன்னால இப்ப ஒரு நாயா நிக்கிறேன். அதாவது நன்றியோட இருப்பேன்னு சொல்றேன், அப்படித்தானே? அப்படியே தான் மாமா. நீங்க மனசு வச்சு என்னை ஏத்துக்கிட்டா உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்து உங்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேப்ப? சொல்லுங்க மாமா. அந்த ஓடக்காரன் தலை எனக்கு வேணும். அட போங்க மாமா. இத முந்தானத்தை சொல்லி நான் நேத்தி கொண்டு வந்திருப்பேன், நேத்தி சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்திருப்பேன், இன்னைக்கு தானே சொல்றீங்க. நாளைக்கு காலையில ரத்தம் காயாம அவன் தலையை கொண்டு வந்து உங்க காலடியில வைக்கிறேன். எனக்கு நீங்க என்ன தருவீங்க மாமா? பேரம் பேசுறியா? இதுக்கு பேர் தான் மாமா விரும்மாண்டித்தனம். ரெண்டு வியாபாரிகள் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இதுல யாரு முதல் பணையங்கிறது தான் முக்கியம். சரி, என்ன எதிர்பார்க்கற? உங்க மக செவ்வந்திய சொத்துல பங்கு கேக்குறேன். செவ்வந்திக்கு நான் முறமாமைங்கிற உரிமையில கேக்குறேன். மாதிரி தரம் கெட்டவனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் தரத்தை குறைச்சிக்கிறதுக்கு நான் ஆசைப்படல. வெளிய போ. ஊரை பகைச்ச நீ என்னையும் வெறுத்த உன்னை தனி மரம் ஆக்கிடுவேன். சவால் விடுறியா? சவால் விடல, உன்னை சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கிறேன். வெளியே போடா. நாய் போடா.
போறவளிய. ஏங்க இப்படி ஆட்ட போட்டு அடிக்கிறீங்க, அது வாயில்லாத சொல்லுங்க. வெள்ளச்சாமி, மாடி அழைச்சாலும் கொம்பு அழைக்காதுங்கிற மாதிரி மாமன் மறுபடியும் என்கிட்ட மல்லு கட்ட தயாராயிட்டான். இந்த விருமாண்டிக்கு அந்த செவ்வந்தி கிடையாதான் தீர்மானமா சொல்லிட்டான். கவலைப்படாதீங்க, மதுரை வீரம் பொம்மைய குதிரையில தூக்கிட்டு போன மாதிரி செவ்வந்திய சிறை எடுத்துட வேண்டியதானே. வெள்ளச்சாமி, முத்தாலம்மன் கோயில் பொங்கல் திருவிழாவில் இந்த விருமாண்டியுடைய விஸ்வரூபத்தை பாரு. இதனால பூஞ்சோல கிராமத்து பொதுமக்களுக்கு தெரிவிச்சது என்னன்னா, நம்ம ஊர் முத்தாலம் கோயில் திருவிழாக்காக அம்மனுக்கு காப்பு கட்டி கொடி ஏத்த போறதுனால இன்னையிலிருந்து எண்ணி எட்டு நாளைக்கு ஊரை விட்டு யாரும் வெளியேறக்கூடாதுன்னு எல்லா சனங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து என்ன சொன்னா சீக்கிரமே முடிச்சிடறோம். பொண்ண பெத்தவன் நான் இருக்கிறப்ப ஊர் கூடி கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுவேன் துடிக்கிறாங்கடா இந்த பூஞ்சோலக்கார பசங்க. சுவர் வந்தா தானே சித்திரம் எழுத முடியும். சுவத்தையே சாச்சிட்ட ஓடக்காரத்தான சுவரங்கிறீங்க, சாச்சிருவோம். உண்மைதான் தம்பி, ஊரை கித்தையும் பழக்கப்பட்ட அந்த உருப்படாத பசங்க திருவிழாவுக்கு வர்ற ஆட்டக்காரங்களுக்கு காசு கொடுத்து உன்னை அழிக்க பாக்குறாங்க. உங்க அப்பன் கதிரவனுக்கு நான் ரொம்ப வேண்டியவர் தம்பி, தயவு செய்து திருவிழாக்கு மட்டும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்க தம்பி. நான் இங்க வந்ததே இந்த ஒருத்தன் கணக்க தீக்கத்தா. ஊருக்கு இது திருவிழா, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் லட்சியம் நிறைவேற போறேன், வெற்றி விழா.
மூங்குதா கூடேற இங்கு நான் மென்மேலும் வெள்ளையாகும் எப்போதும் நீதிதான் தம்போடு மோதிதான் பிற்பாடு வெற்றி காணும் காலம் நேரம் கூடும் போது தன்னாலே வெல்லாத தர்மங்களே ஹேய் மாயங்கள் உன்னிடம் நியாயங்கள் என்னிடம் என்னை நீ வீழ்கிட எண்ணலாமா தர்மங்கள் உன்னிடம் தர்மங்கள் என்னிடம் சுத்தாளே பம்புகள் பண்ணலாமா ஹேய் நான் கூட இந்த ஊர் ஆளுதான் எல்லாமே நான் அறிஞ்ச பேருதான் சின்ன புள்ள ஞாபகம் பத்து வருஷம் ஆகியோ என்ன விட்டு இன்னும் போகலே அப்ப கண்ட கோலமோ அப்ப பட்ட காயமோ இப்ப கூட நெஞ்சிலாரலே நாங்கூட இந்த ஒரு ஆளுதான் எல்லாமே நான் அறிஞ்ச பேருதான் உறுதிமொழி Thank you.
தண்டிச்சிடாதே நல்லபடியா.
சுமதி. உத்து, என் மகளே. என்னங்க, நான் குடுத்த வாக்குறுதி. நிச்சயக்கா பத்திரம், நிச்சயக்கா பத்திரம். உத்து, என் பொண்ணு கலங்காம. பருதி, பருதி, பருதி.